வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேஷன் டெய்லர் ரோஷ்னா. நம்ம யூனிட் 4ல சேவிங் டெக்னிக் ஃபார் கார்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஒரு 251 கொஸ்டின் பார்த்தாச்சு. 250 கொஸ்டின் பார்த்தாச்சு. அதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு 40 கொஸ்டின் வந்து ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிரிண்டிங் மாற்றி மாற்றி பிரிண்ட்டு கொடுத்துருப்பாங்க. 237 வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. அதிலருந்தே 235க்கு லூப்பு தான் வரும் பவுண்டு. அந்த இது பார்த்தீங்கன்னாக்கா நான் அப்படியே வீடியோவில் காட்டுறேன், அதை வந்து நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ 238க்கு டி பவுண்டிங் வரும், 240க்கு தான் லேஸ் வரும்னு நினைக்கிறேன். அது வந்து ஏதோ பிரிண்டிங் நம்பர் மாற்றி பிரிண்ட் பண்ணிட்டாங்க. நான் இதை அப்படியே வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் அதை மாற்றி நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ 251லேருந்து கொஷின் பார்க்கலாம். 251 துப்படி தையல் என எதை கூறுகிறோம்? ஆப்ஷன் சித்திர தையல், அலங்கார தையல், கம்பளி தையல், காம்பு தையல். 252 தலையணை உரையின் ஓரங்களில் சுருக்கம் அமைக்கும்போது அந்த ஃப்ரில்லின் ஓரத்தில் எந்த தையல் பயன்படுத்தலாம்? ஆப்ஷன் அலங்கார தையல், ரன்னிங் தையல், கெட்டி தையல், கம்பளி தையல். உடை துணியில் ஸ்ராஸ் துணியை எடுத்து சிறிது வெளியே தெரியும்படி தைத்து அலங்கரிப்பது. ஆப்ஷன் பைண்டிங், பைப்பிங், ஃபேஸிங், பேடிங். 254 எந்த முறையில் குறுக்கு துண்டு பாதி நல்ல பக்கமும் பாதி கெட்ட பக்கமும் தெரியும்படி பொருத்தி தைக்க வேண்டும்? ஆப்ஷன் பைப்பிங், ஃபேஸிங், பேடிங், பைண்டிங். 255 எந்த முறையில் கெட்ட பக்கம் குறுக்கு துண்டை மடித்து எம்மிங் தைப்பதால் தையல் நல்ல பக்கம் தெரியாமல் கவர்ச்சியுடன் காணப்படும்? ஆப்ஷன் பைண்டிங், ஸ்கேலப்பிங், ஃபேஸிங், ஸ்கேலப்பிங். 286 எது கவும் பட்டியை போல சிறியதாக இருக்கும்? ஆப்ஷன் பைப்பிங், ஸ்கேலப்பிங், பைண்டிங், ஃபேஸிங். 257 டேஷ் தைப்பதற்கு எடுக்கும் துண்டு துணிகள் நேர்நூல் மற்றும் குறுக்கு துண்டாகவும் இருக்கலாம். ஆப்ஷன் பைப்பிங், ஃபேஸிங், ஸ்கேலப்பிங், பைண்டிங். 288 டேஷ் தைப்பதற்கு கெட்டி தையல் சில சமயம் தூங்கும் மடிப்பு தையல், இன்விசிபிள் ஹெம்மிங் முதலிய தையல்கள் தைக்கப்படுகிறது. ஆப்ஷன் ஃபேஸிங், பைண்டிங், பைப்பிங், ஃபேஸிங். 259 வளைவான இடங்களில் ஃபேஸிங் செய்யும்போது டேஷ் துணியால் தைக்க வேண்டும். ஆப்ஷன் நேர்நூல், சித்திர துணி, குறுக்கு நூல், ஆ மற்றும் இ. 260 துணியை நீள வாட்டத்திலோ அகல வாட்டத்திலோ வெட்டி எடுத்துக்கொள்ளும் ஃபேஸிங்கிற்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் ஷேப் ஃபேஸிங், கிராஸ் ஃபேஸிங், ஸ்ட்ரெயிட் ஃபேஸிங், ஷேப் இல்லாத ஃபேஸிங். 261 குழந்தைகளின் உடைகளில் ஓப்பன் ஸ்லீவ், பட்டர் பட்டி போன்ற பாகங்களை அழகுபடுத்தி தைக்க டேஷ் ஃபேஸிங் பயன்படுகிறது. ஆப்ஷன் கிராஸ் ஃபேஸிங், ஸ்ட்ரெயிட் ஃபேஸிங், அன்ஷேப் ஃபேஸிங், ஷேப் ஃபேஸிங். 262 எந்த ஃபேஸிங்கிற்கு கிராஸ் பீஸ் அல்லது பயாஸ் பீஸ் போன்றவை எடுத்து அழகுபடுத்தப்படுகிறது? ஆப்ஷன் ஸ்ட்ரெயிட் ஃபேஸிங், அன்ஷேப் ஃபேஸிங், கிராஸ் ஃபேஸிங், ஷேப் ஃபேஸிங். 263 உடையின் எந்த இடத்தில் ஷேப் உள்ளதோ அந்த வடிவத்தில் ஃபேஸிங் துணியை வெட்டி எடுப்படு டேஷ் ஃபேஸிங் எனப்படும். ஆப்ஷன் அன்ஷேப் ஃபேஸிங், ஷேப் ஃபேஸிங், கிராஸ் ஃபேஸிங், ஸ்ட்ரெயிட் ஃபேஸிங். 264 எந்த ஃபேஸிங் வெளியில் தெரியக்கூடாது டேஷ்? ஆப்ஷன் ஷேப் ஃபேஸிங், அன்ஷேப் ஃபேஸிங், கிராஸ் ஃபேஸிங், ஸ்ட்ரெயிட் ஃபேஸிங். 265 உடைகளை சுருக்குவதற்கு உடை உறுதியுடன் இருப்பதற்கு வண்ண கயிறுகளை வைத்து தைப்பதற்கு டேஷ் என்று பெயர்.
ஆப்ஷன் கார்டிங், கிராஸ் வேசிங், பைண்டிங், பைப்பிங். 266 கயிறுகளை அமைத்து தைக்கும்போது டேஷ் தையலை உடையின் நல்ல பக்கத்தில் தைக்க வேண்டும். டேஷ் சங்கிலி தையல், ரன்னிங் தையல், கெட்டி தையல், உருட்டு தையல். 267 ஆண்கள் பெண்கள் குழந்தைகளின் உடைகளின் தோளுடன் சேர்த்து தைக்கப்படும் அமைப்பிற்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் திருப்புபல், திருப்புதல், கைகள், காலர்கள், இணைப்புகள். 268 தோல் பகுதியில் உள்ள சிலும்பல்களை மறைப்பதற்கும் மறைப்பதற்கும் அழகிற்காகவும் எது தைக்கப்படுகிறது டேஷ். ஆப்ஷன் திறப்புகள், காலர்கள், கைகள், இணைப்புகள். 269 எந்த கைக்கு கைப்பட்டி மடிப்பை 1/4 மடித்து மீண்டும் 3/4 அல்லது 1 என தேவைக்கேற்றபடி இயந்திரத்திலோ அல்லது ஹெம்மிங்கோ செய்து பட்டி தயார் செய்ய வேண்டும். ஆப்ஷன் அரைக்கை, முழுக்கை, முக்கால் கை, பஃப்கை. 270 யாருக்கு கைகள் இணைக்கும்போது கைப்பக்க இணைப்பை இணைத்து கொண்டு அதனை ஆம்கோளுடன் இணைத்து தைக்க வேண்டும் டேஷ். ஆப்ஷன் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள். 271 யாருக்கு கையுடன் பாடிய இணைப்பு இணைத்த பின்பு பக்க இணைப்புகளை இணைக்க வேண்டும் டேஷ். ஆப்ஷன் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள். 272 ஆண்களின் மேல் சட்டை, சடாரி, பெண்கள் சோழி போன்றவற்றில் டேஷ் கைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் முழுக்கை, முக்கால் கை, அரைக்கை, ஃப்ளட் கை. 272 ஆண்களின் மேல் சட்டை, சஃபாரி, பெண்களின் சோழி போன்றவற்றில் டேஷ் கைகள் பயன்படுத்தப்படுகிறது. ஆப்ஷன் முழுக்கை, முக்கால் கை, அரைக்கை, ஃப்ளட் கை. 273 எந்த கையை நேர்வசமாக வெட்டாமல் சிறிது சாய்வாக வெட்ட வேண்டும். ஆப்ஷன் அரைக்கை, முக்கால் கை, முழுக்கை, பஃப்கை. 274 துணியை சமமாக வைத்து வெட்டக்கூடிய கை டேஷ். ஆப்ஷன் பஃப்கை, ஜூலிக்கை, அரைக்கை, முழுக்கை. 275 துணியை அரைக்கைக்கு வெட்டுவது போல் துணியை வைத்து டேஷ் கைக்கும் வெட்ட வேண்டும். ஆப்ஷன் ஆண்கள் முழு சட்டை, ஜிப்போ, சோழி, சுடிதார். 276 கையில் மேல் பகுதியை பெரிய தையல் அல்லது ஊசியில் சுருக்கம் வைத்து கையை தோளுடன் இணைக்கும் கை டேஷ். ஆப்ஷன் மட்டன் கை, அம்பர்லாகை, பஃப் கை, கேப் ஸ்லீவ். 277 மேல் பகுதியில் சுருக்கம் வைத்து கையை தோளுடன் இணைத்த பின்பு பக்க இணைப்புகளை இணைக்க கூடிய கை டேஷ். ஆப்ஷன் பஃப் கை, மட்டன் கை, அம்பர்லா கை, கேப் ஸ்லீவ். 278 எந்த கை வட்டமாக கீழ்ப்பகுதி வளைவானதாக காணப்படும் டேஷ். ஆப்ஷன் பஃப் கை, அம்பர்லா கை, மட்டன் கை, கேப் ஸ்லீவ். 279 அம்பர்லா கை போன்று தைக்கக்கூடிய கை டேஷ். ஆப்ஷன் லெக் ஆஃப் மட்டன், ஜூலிகை, கேப் ஸ்லீவ், பஃப் கை. 280 எந்த கையை இணைப்பதற்கு முன் அரை கையை இந்த கையுடன் இணைத்து பின்பு இரண்டையும் ஆம்கோளுடன் இணைக்க வேண்டும் டேஷ். ஜூலிகை, அரைக்கை, பிளேட் கை, கேப் ஸ்லீவ். 281 எந்த கை மேலே சிறிது எலும்பியும் கீழே குறுகியும் காணப்படும் டேஷ். ஆப்ஷன் ஜூலிகை, ஃப்ளேட் கை,
லேக் ஆஃப் மட்டன் ஸ்லீவ், கேப் ஸ்லீவ். இரநூத்தி எண்பத்தி ரெண்டு, எந்த கைக்கு முன்னங்கையில் கத்தி மடிப்புள் தைத்து மேலே சிறு மடிப்பும் அமைத்து தைக்க வேண்டும்? ஜூலி கை, லெக் ஆஃப் மட்டன் ஸ்லீவ், கேப் ஸ்லீவ், ஃப்ளைட் கை. இரநூத்தி எண்பத்தி மூணு, வெட்டிய பின் பார்த்தால் ஒரு குல்லாவை போல் காணப்படும் கை. ஜூலி கை, லெக் ஆஃப் மட்டன், ஃப்ளைட் கை, கேப் ஸ்லீவ். இரநூத்தி எண்பத்தி நாலு, கூர்முனை பாகத்தை அக்குள் பாகத்தில் வரும்படி இணைத்து தைக்கப்படும் கை. டேஷ், கேப் ஸ்லீவ், ஜூலி கை, கேப் ஸ்லீவ், பஃப் கை. இரநூத்தி எண்பத்தி அஞ்சு, முனைப்பாகத்தை மடித்து தைத்த பின் கையின் அடியில் இணைக்காமல் உடையுடன் பொருத்தி விடக்கூடிய கை. ஃப்ளைட் கை, ஜூலி கை, கேப் ஸ்லீவ், பஃப் கை. இரநூத்தி எண்பத்தி ஆறு, கை திறப்பாக காணக்கூடிய ஸ்லீவ், ஃப்ளைட் ஸ்லீவ், ஜூலி கை, பஃப் கை, கேப் ஸ்லீவ். இரநூத்தி எண்பத்தி ஏழு, அக்குள் பாகத்தில் இணைப்பின்றியே தைக்கக்கூடிய கை, ஜூலி கை, பஃப் கை, ஃப்ளைட் கை, கேப் ஸ்லீவ். இரநூத்தி எண்பத்தி எட்டு, அக்குள் பாகத்தில் ஓரமாக உள்ள கையின் துணி சமமாக வரும்படி இணைக்க வேண்டும். டேஷ், ஜூலி கை, பஃப் கை, கேப் ஸ்லீவ், ஃப்ளைட் கை. இரநூத்தி எண்பத்தி ஒம்பது, மையப்பகுதி உடம்புடன் படிந்து அழகாக காணப்படக்கூடிய கை, அரை கை, முழு கை, முக்கால் கை, ஃப்ளைட் கை. இரநூத்தி தொண்ணூறு, ஆண்களின் மேல் சட்டையில் இரநூத்தி தொண்ணூறு, ஆண்களின் மேல் சட்டையில் தைக்கக்கூடிய கை, அரை கை, ஜூலி கை, முழு கை, கேப் ஸ்லீவ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இரநூத்தி ஐம்பத்தி ஒன்னிலருந்து கொஷின்கான ஆன்சர் கீயை பார்க்கலாம். இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று, கம்பளி தையல். இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு, கம்பளி தையல். இரநூத்தி ஐம்பத்தி மூணு, பைப்பிங். இரநூத்தி ஐம்பத்தி நாலு, பைண்டிங். இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு, பைண்டிங். இரநூத்தி ஐம்பத்தி ஆறு, பைண்டிங். இரநூத்தி ஐம்பத்தி ஏழு, ஃபேஸிங். இரநூத்தி ஐம்பத்தி எட்டு, ஃபேஸிங். இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது, ஆ மற்றும் இ. இரநூத்தி அறுபது, ஸ்ட்ரைட் ஃபேஸிங். இரநூத்தி அறுபத்தி ஒன்று, ஸ்ட்ரைட் ஃபேஸிங். இரநூத்தி அறுபத்தி ரெண்டு, கிராஸ் ஃபேஸிங். இரநூத்தி அறுபத்தி மூணு, ஷேப் ஃபேஸிங். இரநூத்தி அறுபத்தி நாலு, ஷேப் ஃபேஸிங். இரநூத்தி அறுபத்தி அஞ்சு, கார்டிங். இரநூத்தி அறுபத்தி ஆறு, கெட்டித்தையல். இரநூத்தி அறுபத்தி ஏழு, கைகள். இரநூத்தி அறுபத்தி எட்டு, அரைக்கை. இரநூத்தி அறுபத்தி ஒம்பது, அரைக்கை. இரநூத்தி எழுபது, பெண்கள். இரநூத்தி எழுபத்தி ஒன்று, ஆண்கள். இரநூத்தி எழுபத்தி ரெண்டு, அரைக்கை. இரநூத்தி எழுபத்தி மூணு, முழுக்கை. இரநூத்தி எழுபத்தி நாலு, அரைக்கை. இரநூத்தி எழுபத்தி அஞ்சு, ஜிப்பா. இரநூத்தி எழுபத்தி ஆறு, பஃப் கை. இரநூத்தி எழுபத்தி ஏழு, பஃப் கை. இரநூத்தி எழுபத்தி எட்டு, அம்பர்லா கை. இரநூத்தி எழுபத்தி ஒம்பது, ஜூலி கை. இரநூத்தி எண்பது, ஜூலி கை. இரநூத்தி எண்பத்தி ஒன்று, லெக் ஆஃப் மட்டன் ஸ்லீவ். இரநூத்தி எண்பத்தி ரெண்டு, லெக் ஆஃப் மட்டன் ஸ்லீவ். இரநூத்தி எண்பத்தி மூணு, கேப் ஸ்லீவ். இரநூத்தி எண்பத்தி நாலு, கேப் ஸ்லீவ். இரநூத்தி எண்பத்தி அஞ்சு, கேப் ஸ்லீவ். இரநூத்தி எண்பத்தி ஆறு, ஃப்ளைட் ஸ்லீவ். இரநூத்தி எண்பத்தி ஏழு, ஃப்ளைட் கை. இரநூத்தி எண்பத்தி எட்டு, ஃப்ளைட் கை. இரநூத்தி எண்பத்தி ஒம்பது, முழுக்கை. இரநூத்தி தொண்ணூறு, முழுக்கை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆன்சர் கீ பார்த்துட்டோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.